பொய் வரலாறுகளை புறம்தள்ளி மக்களை மையப்படுத்தி வரலாறுகள் எழுதப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்திய வரலாற்று பேரவையின் 89வது மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை மீறப்படுவது ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவித்தார். மதவாத கட்சியாக ஒரு கட்சி செயல்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும், இன்றைய காலத்தின் தேவை மதசார்பின்மை என்பது நமது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை என்றும், எந்த அமைப்பாக இருந்தாலும் உருவாக்குவது எளிது, அதை தொடர்ந்து நடத்துவதுதான் கடினம் என தெரிவித்தார். கற்பனையாக கூறப்படும் வரலாற்றை நம்பி ஏமாந்துவிடக் கூடாது என்றும், இந்த வகையான வரலாற்று திரிபுகள் தான் சூழ்ந்துள்ள ஆபத்து என கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அறிவியல் பார்வையை உருவாக்குவதுதான் இன்றைய காலத்தின் தேவை என குறிப்பிட்டார். பொய் வரலாறுகளை புறம்தள்ளி மக்களை மையப்படுத்தி வரலாறுகள் எழுதப்பட வேண்டும் என்றார். மேலும் கீழடி, சிவகளை, ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகளின் தமிழர்களின் பழங்கால நாகரிகத்தை பறைசாற்றுகின்றன என்றும், கீழடியில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் திறக்கப்பட உள்ளதாகவும், உண்மையான வரலாற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே தமிழக அரசின் கடமையாக கருதுவதாக குறிப்பிட்டார்.